வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் ஹியர் ஃபார் டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு நம்ம வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் சவுண்ட் அப்படின்ற லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படின்ற ஃபிசிக்ஸில் சவுண்ட் அப்படின்ற டாபிக் வந்து கவர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்க சவுண்ட் லெசன் வந்து டீச் பண்ணி போட்டுட்டேன் அந்த வீடியோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தென் சவுண்டுன்ற சவுண்டுகின்ற டாப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லெசன் மட்டும் படித்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் எயித்தில் ஒரு லெசன் நைன்த்தில் ஒரு லெசன் அண்ட் டென்த்தில் ஒரு லெசன் நான் ஆல்ரெடி எயித்து வீடியோ போட்டாச்சு இப்போ நைன் நைன்த் ஸ்டாண்டர்ட் வீடியோ நான் இப்போ போட்டுட்ருக்கேன் டென்த் வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்தராக வந்து என்னோட சேனலில் அப்டேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ லெசனுக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எயிட் ஸ்டாண்டர்ட் புக்கில் படித்த கான்செப்டே தான் வந்து நைன்த்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா தென் ப்ளீஸ் போயிட்டு அந்த வீடியோ வந்து ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந் நான் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கான்செப்ட்ஸை வந்து உங்களுக்கு க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அந்த வீடியோவில் பண்ண மாதிரி இந்த வீடியோவில் நான் வந்து கான்செப்ட் கண்டிப்பாக சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அது என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சேஷன் ஆஃப் இயரிங் இன் அவர் இயர்ஸ் நம்மளோட காதில் வந்து கேட்கக்கூடிய அந்த உணர்வை வந்து கொடுக்கறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க சவுண்டுன்னு வந்து சொல்கிறாங்க சவுண்ட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு இப்போ நம்ம ஒரு இது மாதிரி ஒரு கம்பியை வந்து நம்ம வந்து தட்டினோம் அதை ஸ்ட்ரைக் பண்ணோன்னா ரப்பர் பேடை வச்சு நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோன்னா அது வந்து என்ன ஆகும் வைப்ரேட் ஆகுது அந்த வைப்ரேட் தான் வந்து நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா சவுண்டாக வந்து ஃபீல் ஆகுது வ வைப்ரேஷன் வந்து நத்திங் பட் டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் ஆஃப் எ பார்ட்டிக்கல் தான் நம்ம வைப்ரேஷன் சொல்கிறோம் அந் அது மாதிரி வைப்ரேட் ஆகும்போது மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து வைப்ரேட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் வென் தீஸ் வைப்ரேஷன் ரீச் அவர் ஹர்ஸ் வி ஹேர் த சவுண்ட் அந்த வைப்ரேஷன் நம்ம காதுகிட்ட கேட்கும் போது தான் நம்ம சவுண்டை வந்து உணர முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட் ப்ராபகேஷன் இஸ் நத்திங் பட் ப்ராபகேஷன் ஆஃப் மூவ்மெண்ட் தான் எப்படி வந்து சவுண்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் தேவை அது மூவ் ஆகிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு ஒரு மீடியம் வந்து தேவை சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கமில் வந்து ட்ராவல் பண்ணாது அதை வந்து நம்ம இந்த பெல்ஜார் எக்ஸ்பிரிமெண்ட் வச்சு வந்து பார்த்தோன்னா சொல்லுவோம் இது வந்து ஃபுல்லாக தியரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெல்லில் கண்ணாடி ஜார் போட்டு நீங்கள் மூடிட்டீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் பெல் அடிக்கிற சவுண்ட் வந்து நமக்கு வெளில கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த தியரிலாம் நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இது என்ன கான்செப்ட்னா வேக்கமில் சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகாது அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த பெல்ஜார் எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து சவுண்ட் வந்து ஒரு வேவ் தான் அப்படின்றத வந்து இப்போ சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட் எந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து நம்மளோட இயருக்கு வந்து ரீச் ஆகுது இல்லையா ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க தான் வந்து அது நம்மளுக்கு ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த தியரிஸில் ஃபுல்லாக இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஒன்லி த டிஸ்டர்பன்ஸ் கிரியேட்டட் பை அ சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் ட்ராவல் த்ரூ த மீடியம் அண்ட் நாட் த பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் அதாவது அந்த பார்ட்டிக்கலே மூவ் இப்போது நம்ம ஒரு டம்ளரில் வந்து ஸ்பூன் வச்சு தட்டுறோம்னா டம்ளரு பார்ட்டிகிள் அதெல்லாம் மூவ் ஆகுதா என்ன அதனால ப்ரொடியூஸ் ஆன வைப்ரேஷன்ஸ் தான் மூவ் ஆகி நம்ம கிட்ட வந்து கேட்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த டிஸ்டர்பன்ஸ் விச் இஸ் கேரிட் ஃபார்வர்ட் இன் எ மீடியம் இஸ் கால்டு வேவ் அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இங்கே பாருங்கள் கம்ப்ரெஷன் ரேர் ஃப்ராக்ஷன்ற மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க அது என்னென்னா சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்த காயில் வந்து இப்படி வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி வச்சுருக்காங்க சம் அதை வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம இழுத்துட்டு விடுவோம் பார்த்தீங்களா அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க சம் பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸராக இருக்கும் அதை வந்து கம்ப்ரஷன்னு சொல்கிறாங்க சம் பார்ட்ஸ் ஆஃப் த காயில் வந்து பார்த்தோன்னா தள்ளி தள்ளி இருக்கும் அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரேர் ஃப்ராக்ஷன் வந்து சொல்கிறாங்க வேவ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மூவ் ஆகும்னா கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃப்ராக்ஷன் மூலயமா தான் மூவ் ஆகும் அதாவது ஒரு இடத்துல அடர்த்தியாகவும் ஒரு இடத்துல தள்ளி தள்ளியும் அப்படி மூவ் ஆகுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் வேவ் இது இந்த வேவ் இதை மாதிரி கம்ப்ரெஷன் அண்ட் ஃபிராக்ஷனோட மூவ் ஆகிற வேவை தான் நம்ம லாங்கிட்யூட்னல் வேவ்னு சொல்லுவோம் அதனால் இந்த சவுண்ட் வேவும் வந்து லாங்கிட்யூனல் வேவ் தான் அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க சவுண்ட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் லாங்கிட்யூட் மெக்கானிக்கல் வேவ்னு வந்து சொல்கிறாங்க இந்த கம்ப்ரஷன் டேஃப்ராக்ஷன் பற்றி சொல்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரஸ்டு ட்ரஃப் மே இந்த வேவ் இந்த வேவ் மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ரெஸ்ட்ன்னு சொல்கிறாங்க இதை வந்து க்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க இதை வந்து ட்ரஃப்னு சொல்கிறாங்க அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் வே சவுண்ட்வேக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முக்கியமான ஃபைவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னா ஆப்ளிடியூட் ஃப்ரீக்வன்சி டைம் பீரியட் வேவ் லென்த் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீடு இது ஒன்னொன்ன பற்றியும் நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் அதாவது ஆம்பிளிடியூ இந்த படத்தையும் இந்த கான்செப்ட் ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்ப்ளிடியூட்னா என்னென்னா மேக்சிமம் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகளை தான் வந்து நம்ம ஆம்ப்ளிடியூட்னு சொல்கிறோம் இந்த வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிகளுக்கு வந்து லார்ஜ் ஆம்ப்ளிடியூடு இருந்தால் லவு வேவ்ஸ் வந்து நமக்கு லவுடாக கேட்கும் ஸ்மால் ஆம்ப்ளியூடு இருந்தால் வேஸ் வந்து நமக்கு சாஃப்ட்டாக கேட்கும் இதனோட எஸ்ஏ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஆம்ப்ளிடியூடு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா லௌடாக கேட்கும் சின்ன சின்ன வேவ் இந்த வேவ் அந்த க்ரஸ்ட் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நமக்கு சவுண்ட் வந்து சாஃப்ட்டாக கேட்கும் அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வைப்ரேஷன் நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ஒரு கம்ப்ளீட் நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸை தான் இன் ஒன் செகண்ட் ஒரு செகண்டில் எத்தனை நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் அதை வந்து என்னன்ற டேர்மில் வந்து டினோட் பண்ணுறோம் அதனுடைய எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை எஸ் அதை தான் வந்து செகண்ட் இன்வெர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லாட்டி ஹர்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஹியூமன் ஹேர் வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஹர்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஹேர்ட்ஸ் தான் ஹியர் பண்ண முடியும் டுவெண்ட்டி ஹர்ட்ஸை விட கம்மியாக இருக்கிறத வந்து நம்ம இன்ஃப்ராசோனிக் சவுண்டும் டுவெண்ட்டி ஹர் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஹர்ட்ஸை விட அதிகம் அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு வந்து கேட்குறோம் ஹியூமன் பியிங்கால் இது ரெண்டு சவுண்டுமே கேட்க முடியாது அதாவது இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அண்ட் அல்ட்ராசோனிக் சவுண்ட் இந்த ரெண்டு சவுண்டுமே ஹியூமன் பீயங்கால வந்து கேட்க முடியாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் பீரியட் அதாவது எவ்வளோ டைம் ஆகுது ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆக எவ்வளோ டைம் வந்து தேவைப்படுதோ அதை தான் நம்ம டைம் பீரியட்னு சொல்கிறோம் அதனோட எஸ்ஐ யூனிட் வந்து செகண்டு இந்த ஃப்ரீக்வன்சியும் டைம் பீரியடும் வந்து பார்த்திங்கனா ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர்னு சொல்லுவாங்க அதான் ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்று டிக்ரீஸ் ஆகும் ஒன் பைன் வரும் அதுதான் வந்து ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவோம் நம்ம அடுத்து ஹெய்ன்ரிச் ருடோல்ஃப் ஹெர்ட்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார்னா ஜேசி மேக்ஸலோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியை வந்து பார்த்திங்கன்னா இவர் எக்ஸ்பிரிமெண்ட் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அவர் தான் வந்து பார்த்திங்கனா எதுக்கெல்லாம் வந்து ஹி லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் ரேடியோ டெலஃபோன் டெலகிராஃப் அண்ட் ஈவன் டெலிவிஷன் இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேன்ரிஸ் ருடோல்ஃப் ஹர்ட்ஸ் தான் ஸோ அதனால தான் அப்புறம் இவர் வேறு என்னென்னலாம் டிஸ்கவர் பண்ணியிருக்காருனா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணிக்காரு அதை லேட்டராக ஆல்பர்ட் இன்ஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் எஸ் யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை வந்து ஹர்ட்ஸ்னு வச்சது இவரோட நினைவாக தான் வந்து இவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் ஃப்ரீக்வன்சியோட எஸ்ஐ யூனிட் வந்து ஹர்ட்ஸுன்னு வந்து வச்சுருப்பாங்க அடுத்து வேவ் இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வேவ் லென்த் வேவ் லெந்த்னா என்னன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் இன் விச் எ சவுண்ட் வேவ் ரிப்பீட் இட் செல்ஃப் அதை தான் வந்து வேவ் சொல்லுவாங்க இந்த படத்துலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க வேவ் லென்த்துன்னு சொல்கிறாங்க த மினிமம் டிஸ்டன்ஸ் இன் விச் எ சவுண்ட் வேவ் ரிப்பீட் இட் செல்ஃப் ஒன்று இங்கே வருது இங்கே இருக்குது அடுத்து இன்னொன்று வரத்துக்குள்ள டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம வேவ் லென்த்துன்னு வந்து சொல்கிறோம் இதனோட எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் அடுத்து வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு வெலாசிட்டி வெலாசிட்டினா என்னென்னா த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த சவுண்ட் வேவ் இன் ஒன் செகண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒரு செகண்டில் ட்ராவல் ஆகுதோ அதை தான் நம்ம ஸ்பீட் ஆர் வெலாசிட்டின்னு சொல்கிறோம் எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் அடுத்து டிஸ்டிங்கிஷிங் டிஃப்ரெண்ட் சவுண்ட் ஒரு ஒரு சவுண்டையும் நம்ம எப்படி வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுவோம் இது பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா லவுட்னஸ் பிச்சு டிம்பர் ஆர் குவாலிட்டி இந்த மூணுத்தை வச்சு தான் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இது மூணுத்த பற்றி நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் லவுட்னஸ் ஆர் இன்டென்சிட்டினா என்னென்னா அதாவது ஒரு சவுண்டை வந்து பார்த்தா ஒரு சவுண்ட் வந்து இன்னொரு சவுண்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் சேம் ஃப்ரீக்வன்சி இருக்க சவுண்டை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஆக தான் இந்த லவுட்னஸ் லவுட்னஸ் ஆர் சாஃப்ட்னஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆப்ளிடியூட் ஆஃப் வேவ் பற்றி டிபெண்ட் பண்ணி நம்ம ஆம்பிளிடியூட் தான் என்னன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்டில் வந்து பார்த்தோம் இல்லையா ஆம்ப்ளிடியூட் தான் என்ன மேக்ஸிமம் டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டை தான் நம்ம ஆம்பிளிடியூட்னு சொல்கிறோம் ஸோ சாஃப்ட் சவுண்டு லவுடு சவுண்டு பாருங்கள் ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து லவுடு சவுண்ட் ஆப்ளிடியூட் கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து சாஃப்ட்டு சவுண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த லவுட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டை கூட டிபெண்ட் பண்ணிருக்கு இன்டென்சிட்டின்றது ஒன்றும் கிடையாது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிராஸிங் பர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் பெர் டு தான் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஆப்ளிடியூடு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இது இந்த ஆப்ளிடியூடு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபேக்டர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது ஒன்று வந்து ஆப் அந்த ஆம்ப்ளி சோர்ஸோட ஆம்ப்ளிடியூடு அடுத்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த அப்சர்வர் ஃப்ரம் த சோர்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா அந்த சோர்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா அந்த மீடியமோட டென்சிட்டி அண்ட் சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி இதை பொறுத்தெல்லாம் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெசிபல்னு வந்து சொல்கிறாங்க அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லோட நினைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸிபெல்ல வந்து வச்சுருப்பாங்க பெல் இல்லையா அவரை வந்து டெலஃபோனை இன்வென்ட் பண்ணி ஸோ டெசிபெல்னு பெல்ன்னு வச்சுருக்காங்க அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்ட்வேவ்ஸ் நைன்டி டிபிக்கு மேலே போனால் நமக்கு வந்து இயரிங் நம்மளோட இயரிங் வந்து அஃபெக்ட் ஆகும் அதே சவுண்ட் லெவல் வந்து ஒன் டுவெண்ட்டி டிபிக்கு மேலே போச்சுன்னா நம்ம காது வந்து பார்த்திங்கன்னா வலிக்க ஆரம்பிக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எவ்வளோ டி இன்டென்சிட்டி லெவல் ஆஃப் சவுண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டைம்லைன் மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் ஒன் ஃபார்ட்டியில் வந்து பார்த்தினா ஜெட் பிளைன் வந்து டேக் ஆஃப் ஆகும் ஒன் டுவெண்ட்டியில் வந்து பார்த்தினா ரிவர்ட்டிங் மிஷின் ரிவர்ட்டிங் மிஷின்னா என்ன அப்படின்னா நம்ம பிரிட்ஜஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு அந்த நட்ஸ்லாம் வந்து போடுவாங்க தெரியுமா அதுதான் ரிவர்ட்டிங் மிஷின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ராக் பேண்ட் வித் ஆம்ப்ளிஃபையர் அது வந்து ஒன் டென் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பிச்சு பிச்சுன்றது என்னென்னா அதுவும் ச சவுண்ட் வர

ஆனால் ரெண்டு டைப் ஆஃப் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் ஸோ அதை லோ பிச்சு ஹை பிச்சு சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஃப்ரீக்வன்சி வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இங்கே பாருங்க லோ பிச்சினா என்ன அது ஃப்ரீவன்ஸி வந்து நமக்கு கம்மியாக ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஹை பிச்சுனால் என்ன அது ஃப்ரீவென்சி ஒரு நிறைய ஃப்ரீ நிறைய அந்த அண்ட் ரஃப் வந்து இருக்குது பாருங்க அதுதான் வந்து நம்ம லோ பிச்சு ஹை பிச்சுன்னு வந்து சொல்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிம்பர் ஆர் குவாலிட்டி டிம்பருன்றது என்ன கேரக்டரிஸ்டிங் பார்த்தா டூ சவுண்ட் ஆஃப் சேம் லவுட்னஸ் அண்ட் பிச் எமிட்டட் பை டூ டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரே சேம் லவுட்னஸும் ஒன்று தான் பிச்சும் ஒன்று தான் ஆனால் வந்து பார்த்தினா டூ டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கனா ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்டை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷேட் பண்ணுறோன்னா இந்த டிம்பர் ஆர் குவாலிட்டியை வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் சிங்கிள் ஃப்ரீக்குவன்சி சவுண்ட் வந்து நம்ம டோனுனோ கலெக்ஷன் ஆஃப் டோனை வந்து நோட்ன்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்னா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த சவுண்ட் வேவ் பெர் யூனிட் டைம் ஆஸ் இட் ப்ராபகேஸ் த்ரூ அண்ட் எலாஸ்டிக் மீடியம் அது ஒன்றும் கிடையாது ஸ்பீட்னா என்னது டிஸ்டன்ஸ் பை டைம் தானே நார்மலாக நம்ம மேக்ஸ்லேயே பார்ப்போம் ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் அதே தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்து நம்ம சொல்லுவோமா ஸோ லேம்டா டைம் டேக்கன் வந்து டீன்னு சொல்லுவோம் ஸோ வி ஈக்குவல் டு லேம்டா பை டீன்னு சொல்கிறோம் டீயை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா ஒன் பை என் ஒன் பை ஃப்ரீக்குவன்சி தான் நம்ம டைம் பீரியட்னு சொல்லுவோம் நம்ம ஆல்ரெடி அங்கே ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா இட் இஸ் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தான் டி ஈக்குவல் டு ஒன் பை என் ஸோ நமக்கு என்ன கிடைக்குது வெலா ஸ்பீடு வி ஈக்குவல் டு என் லேம்டா அப்படின்ற மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் வந்து கிடைக்குது ஸோ ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வி ஈக்குவல் டு என் லேம்டா அடுத்து பாருங்கள் இந்த சம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எல்லா வேல்யூஸுமே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியது தான் அடுத்து பாருங்கள் ஸ்பீட் ஆஃப் இன் டிஃப்ரெண்ட் மீடியா ஒரு ஒரு மீடியாலையும் சவுண்டோட ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் கேஷியஸ் மீடியமில் இது அடுத்து பார்த்தீங்கன்னா சாலிட் மீடியமில் அதெல்லாம் தான் இப்போ நமக்கு இடி இடிக்கிற சவுண்ட் வந்து பார்த்தோன்னா லேட்டாக தான் கேட்கும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மின்னல் மட்டும் தான் அந்த லைட் தான் வரும் அதுக்கு பின்னாடி தான் நமக்கு என்ன வரும் இடி இடிக்கிற சவுண்ட் வந்து நமக்கு கேட்கும் ஸோ அதை வந்து என்ன சொல்கிறா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் மூலயமா லைட்டை விட சவுண்ட் வந்து ஸ்பீடு வந்து கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சவுண்ட் ட்ராவல்ஸ் வித் எ ஸ்பீட் விச் இஸ் மச் லெஸ் தேன் த ஸ்பீட் ஆஃப் லைட் லைட்டோட ஸ்பீடை விட சவுண்டோட ஸ்பீடு வந்து கம்மி தான் ஸோ அதனால தான் நமக்கு என்ன ஃபஸ்ட்டு தெரியுது கண்ணுக்கு மின்னல் தெரியுது பின்னாடி தான் நமக்கு இடியோட சவுண்ட் வந்து கேட்குது அப்படின்றாங்க இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த மீடியமோட ப்ராப்பர்ட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கேஷியஸ் மீடியமாக இருந்தால் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா ப்ரெஷர் ஆஃப் த மீடியம் டெம்பரேச்சர் ஆஃப் த மீடியம் டென்சிட்டி ஆஃப் த மீடியம் அண்ட் நேச்சர் ஆஃப் கேஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அதே மாதிரி சாலிட் மீடியம் வந்து சாலிட் மீடியமாக இருந்தால் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்டி ஆஃப் த மீடியம் டெம்பரேச்சர் ஆஃப் த மீடியம் அண்ட் டென்சிட்டி ஆஃப் மீடியம் வந்து டிபெண்ட் பண்ணி வந்து இருக்குது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஷியஸ் மீடியம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது சாலிட் மீடியம் கம்பேர் பண்ணும் போது நம்ம வந்து எந்த ஒரு மீடியமாக இருந்தாலும் நம்ம ச டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸ்பீட் ஆஃப் த சவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க சவுண்டோட ஸ்பீட் ஏரில் வந்து த்ரீ த்ரீ தேர்ட்டி மீட்டப்பர் செகண்டு அட் ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஓ ஜீரோ டிகிரி செல்சியஸில் த்ரீ தேர்ட்டி மீட்டப்பர் செகண்டு இதே நம்ம டெம்பரேச்சரை டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது அப்போது சவுண்ட் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி மீட்டப்பர் செகண்ட்னு சொல்கிறாங்க இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மோர்டுனோ மோர்டுனோவில் என்ன சொல்ல வராங்கன்னா சவுண்ட் வந்து ட்ராவல்ஸ் அபவுட் ஃபைவ் டைம்ஸ் ஃபாஸ்டர் இன் வாட்டர் தேன் இன் ஏர் ஏரை விட வாட்டரில் சவுண்ட் வந்து ஸ்பீடாக ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் சீ வாட்டர் வந்து ரொம்பவே பெருசு அதனுடைய வேல்யூ என்னென்னா ஒன் ஃபைவ் த்ரீ ஜீரோ மீட்டர் பர் செகண்ட் விச் இஸ் மோர் தேன் ஃபைவ் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பெர் ஹவர்

த ஆங்கிள் இன் விச் சவுண்ட் இஸ் இன்ஸ் சவுண்ட் ஆஃப் இன்சிடண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இன் விச் த சவுண்ட் இஸ் ரிஃப்ளெக்டட் அதாவது ரெண்டுத்தோடைய ஆங்கிளுமே வந்து என்னவாக இருக்குது ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்சிடென்ட்டோட ஆங்கிள் அண்ட் ரிஃப்ளெக்டடோட ஆங்கிள் ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேரெக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் சவுண்ட் டேரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் சவுண்டு ரிஃப்ளெக்டர் சவுண்டோட டைரக்ஷன் அதுக்கப்புறம் அந்த நார்மல் இது எல்லாமே சம இருக்கும் சேம் பிளெயினில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோன்னா யூசஸ் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நம்ம ரிஃப்ளெக்ஷனாக சவுண்டு பார்த்தோம் இல்லையா அதே மல்டிபிள் டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது நமக்கு பல விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த ஃபோன்ஸு லவுட் ஸ்பீக்கர் ஹார்ன்ஸ் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த வித்தவுட் இட் இன் எல்லா டேரக்ஷன்லேயும் சவுண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் உள்ளுக்குள்ளவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெதஸ்கோப் இந்த நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போவோம் இல்லையா நம்ம பாடி பார்ட்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்டை டாக்டர்ஸால் வந்து கேட்க முடியும் எதை எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெதஸ்கோப் மூலியமாக தான் அந்த ஸ்டெதஸ்கோப் வந்து எப்படி டாக்டரோட காதுக்கு போகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்களுக்கு காதில் வந்து லவுடான சவுண்ட் வந்து கேட்கும் அடுத்து நாய்ஸ் பொல்யூஷன்னா என்னென்னு பாருங்கள் நாய்ஸ் பொல்யூஷன் அதாவது அன்வான்ட் சவுண்டு தான் நம்ம நாய்ஸுன்னு சொல்லுவோம் லவுட்னஸ் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி டெசிபல் அண்ட் ஹையர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காதுக்கு வந்து பெயினை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து எக்கோ எக்கோனா என்னென்னா நம்ம பேசுகிறதே திரும்பவும் கேட்போம் பார்த்தீங்களா திரும்ப எதிரொலிக்கும் பார்த்தீங்களா அதை தான் நம்ம எக்கோன்னு சொல்லுவோம் நம்ம அதாவது த சென்சேஷன் ஆஃப் சவுண்ட் பெர்சிஸ்ட் அவர் பிரெயின் ஃபார் அபவுட் ஜீரோ பாயிண்ட் ஒன் செகண்ட் நமக்கு திரும்பவும் கேட்குறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் செகண்ட் வந்து எடுக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்க இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா இந்த படத்தை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேசுகிறது இந்த செவுத்தில் பட்டு நமக்கு வந்து திரும்ப கேட்குது அப்படி அதுதான் எக்கோவோட கான்செப்ட்டு என்ன இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா செவன்டீன் மீட்டர் வந்து தொலைவில் இருக்கணும் நம்ம பேசுகிறதுக்கும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த சர்ஃபேஸும் வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் இது இந்த செவன்டீன் மீட்டர் தொலைவில் இருக்கணும் ஸோ டூ அண்ட் ஃப்ரோ செவன்டீன் ப்ளஸ் செவன்டீன் என்ன ஆகும் தேர்ட்டி ஃபோர் ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க தேர்ட்டி ஃபோர் மீட்டர்னு சொல்கிறாங்க நமக்கு பட்டு திரும்ப தஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை சவுண்ட் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஜென்ரேஷன் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அண்ட் பேக் ஷுட் பி அட்லீஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி மீட்டர்ஸ் பர் செகண்டு அதை தான் நம்ம தேர்ட்டி ஃபோர் மீட்டர்னு வந்து எடுத்துக்கிறோம் அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரீவர்பிரேஷன் ரீவர்பரேஷன்னா என்னென்னா நம்ம பெரிய பெரிய ஹாலெல்லாம் வந்து பேசும்போது நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் வந்து ஆடிபிளாக இருக்கணும் நம்ம பேசுகிற சவுண்ட் வந்து அந்த வால்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் போய் வந்து ரீச் ஆகுது இந்த இந்த ரீவைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டோரியமில் பிக் ஹாலெல்லாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸசிவாக ரீவைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து தாங்க முடியாது ஸோ அந்த ரீவைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ண தான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா தேட்டரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வால்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியலை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கனா அந்த ரஃப் பிளாஸ்டரு அப்புறம் ஃபைபர் போட்ஸ் இதெல்லாம் வச்சு அடிச்சிருப்பாங்க ஸோ நமக்கு கரெக்டான தேவையான சவுண்ட் மட்டும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பண்ண முடியும் ஈவன் பார்த்திங்கன்னா நம்மளோட சீட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியலாக தான் வந்து ஆக்ட் பண்ணுது சினிமா தேட்டர்ஸில் இது நம்ம ஃபிசிக்ஸில் வந்து ஒரு செப்ரேட் ப்ராஞ்சே இருக்குது அக்வாஸ்டிக்ஸுன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த ஆடிட்டோரியம்மை டிசைன் பண்ணுறது தியேட்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க இந்த அக்வாஸ்டிக் பற்றி நம்ம டென்த் ஸ்டாண்டர்டில் ஒரு ப்ரீஃபான லெசனே பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அல்ட்ராசோனிக் சவுண்ட் அண்ட் அல்ட்ரா சவுண்ட்னா என்ன அப்படின்னா அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் நேர்ட்ஸ்க்கு மேலே போனால் நம்ம அதை அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு வந்து சொல்கிறோம் இந்த அல்ட்ராசோனிக் விசில்ஸ்லாம் வந்து நம்ம காசில் வந்து யூஸ் பண்ணுவோம் அதாவது நம்ம மான்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து ரோடு கிராஸ் பண்ணும்போது மான்லாம் அடிப்படும் இல்லையா ஸோ அந்த மான்க்குலாம் அந்த சவுண்டு கே அனிமல்ஸ்னால தான் அந்த டுவெண்ட்டி ஹேர்ட்ஸுக்கு மேலே இருக்கிற சவுண்டை கேட்க முடியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ அந்த காசில் நம்ம அல்ட்ராசோனிக் சவுண்ட் இருக்கிற ஹார்ன்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது அந்த மான்க்குலாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அலர்ட் பண்ணி அந்த விலங்குகளை வந்து சாகாமல் நம்ம காப்பாற்ற முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம் எக்ஸ்ரே அதாவது அல்ட்ராசவுண்ட் எக்ஸ்ரே வந்து நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எக்ஸாமின் பண்ண வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசவுண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கோகிராம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் நம்ம குழந்தையெல்லாம் அந்த கருவில் இருக்கிற குழந்தையெல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா அதை தான் நம்ம வந்து எக்கோகிராம்னு சொல்கிறோம் அது எப்படி இதுவாகுது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டட் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வச்சு தான் அது வந்து யூஸ் ஆகுது மெடிக்கல் அது வந்து ஒரு மெடிக்கல் டயக்னாஸ்டிக்ஸ் டூலு அதே மாதிரி மெரைன் சர்வைங்களும் நம்ம இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த அல்ட்ராசோனிக் வேவோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ளீனிங் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க சின்ன சின்ன ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து ரிமூவ் பண்ற பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் அண்ட் ஃப்ளா மெட்டல் பிளாக்ஸில் இருக்கிற கிராக்ஸு சின்ன சின்ன அந்த மிஸ்டேக்ஸ் ஆகிடும் இல்லையா ரெடி பண்ணுற டைமில் அந்த ஃப்ளாஸ் எல்லாம் வந்து இது கரெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டோட வேரியஸ் பார்ட்ஸை வந்து இமேஜ் ஆஃப் த ஹார்ட்டை வந்து க எடுக்கிறதுக்கும் வந்து இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் யூஸ் ஆகுது அதுக்கு தான் நம்ம எக்கோ கார்டியோகிராஃபி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்லை வந்து உடைக்கிறதுக்கு சாரி ஸ்ம நாட் பெரிய கல் சின்ன கல்லை வந்து உடை சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் நம்ம கிட்னியில் இருக்கும் இல்லையா அதை வந்து துண்டு துண்டாக உடைச்சி து சின்ன சின்ன துகளாக வந்து இது உடைச்சி விட்டுருவாங்க அதுதான் நம்ம யூரீனில் வந்து அந்த குட்டி குட்டி கல் வந்து பாஸ் ஆகி வெளில வந்துடும் ஸோ அதுக்கும் இந்த அல்ட்ராசோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சோனார் சோனார்னா என்ன அப்படின்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த டிவைஸ் வந்து அல்ட்ராசோனிக் தான் வந்து யூஸ் பண்ணுது எதுக்குன்னா டு மெஷர் த டிஸ்டன்ஸ் டேரக்ஷன் அண்ட் ஸ்பீட் ஆஃப் அண்டர் வாஜ் அண்டர் வாட்டர் ஆப்ஜெக்ட் நமக்கு கடலில் தண்ணி கீழே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஈவன் ஒரு பெரிய பனிப்பாறை வந்து உள்ளே இருக்கலாம் இல்லாட்டி எதாவது ஒரு ப்ளூ வேல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அந்த இடத்துல இருக்கலாம் இல்லை எதா வந்து ஒரு பெரிய ராக் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து நம்மளோட கப்பல் அதில் மோதிச்சுனா டைட்டானிக் படத்தில் வர மாதிரி என்னாகும் ஆக்சிடென்ட் ஆகிடும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கப்பலில் வந்து இந்த சோனாரை வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே இந்த படத்தில் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னாகுது அந்த நம்மளோட இந்த சீயோட டிஸ்டன்ஸ் தரையோட டிஸ்டன்ஸையும் வந்து ஆழத்தையும் கண்டுபிடிக்க வந்து நமக்கு யூஸ் ஆகுது அந்த எப்படி சோனார் ஒர்க் ஆகுதுன்னு ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கார்டு இசிஜி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் இயர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தியரி தான் இது வந்து ஜஸ்ட்டு எலக்ட்ரோ கார்டியோகிராம் வந்து வந்து இந்த கார்டியாக் இன்வெஸ்டிகேஷனில் வந்து யூஸ் ஆகுது இது இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் வந்து போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஹியூமன் இயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தியரி பார்ட் தான் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து நம்ம படிக்க தேவையில்ல அதே மாதிரி இந்த இயரிங் ஹெய்டு நம்ம காது கேட்காதவங்கலாம் ஒரு வந்து மிஷின் வச்சுருப்பாங்க தெரியுமா காதில் ஒயிட் கலரில் ஆஷ் கலர்லலாம் அந்த வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து மைக்ரோஃபோன் இருக்கும் அது என்ன பண்ணுன்னா சவுண்ட் வேவ்ஸை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணும் அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தான் வந்து ஆம்ப்ளிஃபையர் அதுக்குள்ள ஒரு ஆப்ளிஃபையர் இருக்கும் அந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து ஆம்பிளிஃபை பண்ணணும் அந்த ஆப்ளிஃபைடு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தான் வந்து ஸ்பீக்கர் இயரிங் ஐடோட ஸ்பீக்கர்ள்ள வந்து போயிட்டு அந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணுதுன்னா ஆம்பிளிஃபைடு எலக்ட்ரிக்கல் சிக்னலை திரும்ப வந்து என்ன ஆகுது சவுண்டா வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்களால வந்து கிளியரா வந்து கேட்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் ரொம்பவே சிம்பிளான லெசன் தான் கண்டிப்பாக நீங்க வந்து என்னோட கிளாஸஸ் வந்து நீங்க கண்டினியூஸாக பாருங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரிவிஷன்